அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி இருந்தது சார்? 77 அவர் ஆட்சிக்கு வந்தபோது பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு மக்களுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, இவர் வந்து ஒரு சினிமா நடிகர், இவருக்கு நிர்வாகத்தை பத்தி என்ன தெரியும், இவருக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியாது. ஒரு வாரம் 9000 மேல இருந்தா இந்த பிற்பட்டவர்களுக்கான சலுகைகள் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் பிற்பட்டவர்களுக்கான வேகன்சி வந்து ஃபில்ல பண்ணலைன்னா அது லேப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டார். சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு, இது அதாவது கலப்பு மனம் செய்த தம்பதிகள், அதே மாதிரி விவாகரத்தான பெண்களை மனம் புரிந்தவர்கள், இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பட்டியலிட்டவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்படுகிறதோ, 10 பள்ளிகள் வச்சிடலாம், இப்போ அந்த 2+2 எங்க வைக்கிறது, காலேஜில் வைக்கிறதா ஸ்கூல்ல வைக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் வந்தது. எங்கெங்க வந்து பள்ளிகள் இருக்கோ அங்கெல்லாமே நீங்க 2+2 வச்சிருங்க, பள்ளிகள்லயே 2+2 வச்சிருங்க, கல்லூரிகள் மது விளக்க கொண்டு வருவேன் அப்படின்னு தாய் மீது சத்தியம் எல்லாம் பண்ணாரு. பின்னால வந்து டாஸ்மார்க் ஆரம்பிச்சதும் எம்ஜிஆர் ஆட்சியில தான், எம்ஜிஆர் தான் ஆரம்பிச்சு. தலைநகர் மாத்திரத்தை அவரால் அமல்படுத்த முடியல, அந்த கலப்பு மன தம்பதிகள் உள்ள பிள்ளைகளுக்கு எஸ்சி பட்டியலிட்டவர் வசதிகள் கொடுக்கணும் பார்த்தார், முடியல. பெரியாரோட கொள்கையை பரப்புறதுக்காக ஒரு 15,000 இளைஞர்கள் அப்பாயின்மெண்ட் பார்த்தார், அது முடியல. அப்ப அந்த கிராமத்தோட பொருளாதாரம், சமூக சூழல், எல்லாமே கல்வி சூழல், எல்லாமே அந்த கரணம் நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா தான் அங்க இருக்கும். இந்த விஷயத்த வந்து எம்ஜிஆர் வந்து யோசிச்சு பார்த்து நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஒவ்வொரு நாள்ல சார் ஒரு சட்டமன்ற தீர்மானத்துல என்ன பண்ணார், கரண போஸ்ட் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டார், எல்லா போஸ்டையும் அபாலிஷ் பண்ணிட்டார், விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்பாயின் பண்றேன் அப்படின்னார். ஒரு தடவை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சு, 80-84 நினைக்கிறேன், ஜனகிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு பாஜக பிரமுகர் இருந்தார் தமிழ்நாட்டுல, அவர் வந்து அங்க மத்தியில வந்து பாஜகவுடைய தலைவராக கூட இருந்தார், அவர் எம்ஜிஆர் பார்க்கணும்னு பிரியப்பட்டார். எம்ஜிஆர் அவரை பார்க்கவே விரும்பலையா, ரொம்ப தெளிவா 83-87 காலகட்டத்தில் ஈழத் தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க அவர் வந்து ஆதரவு வந்தார். 87 வன்னியர் சங்க போராட்டத்தை எம்ஜிஆர் கண்டுக்கவே இல்ல, துப்பாக்கி சூடு நடத்தினாரு, 21 பேர் பலியானாங்க அப்படின்ற சம்பவம் எல்லாம் எம்ஜிஆர் ஆட்சியில். அது உண்மை. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான காதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பேச இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம். தொடர்ந்து வரலாற்று நிகழ்வுகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் சார். பல விஷயங்கள் வரலாற்றில் நடந்தது, அப்படி ரொம்பவும் வரலாற்றில் பதியப்பட்டது வந்து எம்ஜிஆர் ஆட்சியை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. 1977 முத முறையா ஆட்சிக்கு வந்தவர் எம்ஜிஆர் வந்து, 72 அதிமுகவை தொடங்கினார், திமுகவில இருந்து அவர் வெளியேறி அதிமுகவை வந்து தொடங்கினார் கட்சியை. அதற்கு பிறகு 77 ஆட்சிக்கு வந்தார். அதற்கு முன்னாடி திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவர் போட்டிட்டு இருக்காருன்னு நினைக்கிறோம், அதாவது அதிமுக முத முத திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்கு. 11 ஆண்டுகால ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சின்றது எப்படி இருந்தது தமிழ்நாட்டில்? எம்ஜிஆர் ஆட்சியை வந்து இன்னைக்கும் நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க, பெரும்பாலும் காமராஜர் ஆட்சியை பத்தி நிறைய சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா காமராஜர் ஆட்சினா அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், எம்ஜிஆர்னா சத்துணவு திட்டம் அப்படின்றது இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியில் என்னென்ன மக்களை கவரும் திட்டங்கள் நடந்தது, இன்னைக்கும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன்னு கூட நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. எம்ஜிஆர் ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் அதிமுகவில இருந்தவங்க கடந்த காலங்களில் ஆட்சியில இருந்தபோது சொன்னாங்க. எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு எப்படி இருந்தது சார்? அதாவது இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எம்ஜிஆர் என்ற அந்த ஒற்றை சொல் வந்து ஒரு பெரிய ஒரு தாரக மந்திரமாக இருப்பதை நம்ம பார்க்குறோம், ஒரு மந்திர சொல்லாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்றைக்கி கூட அஇஅதிமுக என்ற கட்சி வந்து இவ்வளவு தூரம் இந்த இரட்டை தலைமையினால் ரொம்ப சீரழிக்கப்பட்டால் கூட அந்த அடிநாதமாக இருக்கிற அந்த எம்ஜிஆர் தொண்டர்கள் வந்து அங்கே இருக்கிறதுனால தான் இன்னும் கட்சிக்கு வந்து ஓரளவுக்காவது ஒரு உயிர் துடிப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாழ்நாள் காலத்தில் 42 வருட காலம் சினிமாவில் கோல் வச்சிருக்காரு, 136 படங்களில் நடிச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி 72 வந்து அவர் திமுகலேருந்து அவர் வெளியேற்றப்பட்டார், தனியை கட்சியை கண்டார். திமுக அதற்கு முன்னாடி ஒரு பிளவை கண்டது, சம்பத் பிளவு, அது அந்த அளவுக்கு திமுகல வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை.
பட் ஆனால் 72 எம்ஜிஆர் வெளியில் வந்தது வந்து தனி கட்சியை ஆரம்பித்தது என்பது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கினது நம்ம பின்னாட்களில் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த 72-77 காலகட்டம் நாட்டோட முக்கியமான காலகட்டம், எமர்ஜென்சி காலகட்டம், எமர்ஜென்சியை தீவிரமாக இந்திரா காந்தி கொண்டு வந்த போது எம்ஜிஆர் அதை ஆதரித்தார், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி வந்து திண்டுக்கல் எலெக்ஷன்ஸில் வின் பண்ணார், பாண்டிச்சேரியில் எலெக்ஷன்ஸில் வின் பண்ணார், அது மாதிரி எலெக்ஷன்ஸ்லாம் வின் பண்ணார். 77 முன்னாடியே அவர் வெற்றி பெற்றார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 77 வந்து அவர் 130 ஒரு 31% இடங்கள் பிடித்து ஆட்சிக்கு வந்தபோது, அப்புறம் 87 அவர் மறையிற வரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சியை 3 கட்டமாக நம்ம பிரிக்கலாம். 1977-80 அவர் ஆட்சி கலைக்கிற வரையும், அவர் ஆட்சியை மத்திய அரசால் கலைக்கிற வரையும் அந்த காலகட்டம் ஒரு 3 வருட காலம், 5 வருட காலம் பதவி காலத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே 3 வருடத்திலேயே கவிழ்க்கப்பட்ட ஒரு காலம். மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வந்து, அப்புறம் 84 அவர் உடல்நலம் சரியில்லாமல் போனவரை ஒரு காலகட்டம். அப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சையை பெற்று வந்த பிறகு மறுபடியும் அவர் இல்லாமையே தேர்தலை சந்தித்து ஜெயலலிதா போன்றவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து சந்தித்து அவர் வந்து 85 பதவியேற்றுக்கொண்டு 87 டிசம்பர் மாதம் அவர் மறையும் வரை ஒரு காலகட்டம். ஸோ 3 காலகட்டமாக அதை நம்ம பிரிச்சுக்கலாம். 77 அவர் ஆட்சிக்கு வந்தபோது பொதுவாக வைக்கப்பட்ட ஒரு மக்களுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, இவர் வந்து ஒரு சினிமா நடிகர், இவருக்கு நிர்வாகத்தை பற்றி என்ன தெரியும், இவருக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியாது, இவருக்கு வந்து தமிழ் மக்களுடைய அந்த உணர்வுகள் தெரியாது, மக்களுடைய தேவைகள் தெரியாது, அரசாங்க அதிகாரிகள் எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாது, பல விஷயங்கள் அவரை பற்றி வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். பட் அதை பற்றிலாம் எம்ஜிஆர் இன்னும் ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டதை மாதிரி தெரியல. ஏன்னா அவர் அதற்கு முன்பே பல படங்களில் தன்னுடைய எண்ணம் என்னவாக இருக்கணும், தமிழ் மொழி பற்றிய தன்னுடைய உணர்வு என்ன, மற்ற மீனவர்களோ விவசாயிகளோ அவர்களுடைய நலன்கள் குறித்து தன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இயக்கங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பல பாடல்களில் பல படங்களில் அவர் சொல்லியிருக்கார். சமுதாயத்தின் பல்வேறு பிரிவுகளில் உள்ளவங்களா அவர் நடிச்சிருக்காரு. அந்த நடித்ததன் மூலமாக அவர் வந்து தன்னுடைய எண்ணங்கள் என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யாக்குற வண்ணம் தான் அவருடைய ஆட்சி இருந்தால் நம்ம பார்த்தோம். முக்கியமாக நான் வந்து 3 விஷயத்தில் அந்த அவரோட எம்ஜிஆருடைய ஆட்சியை பார்க்குறேன். ஒன்று வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொன்று வந்து சமூக ரீதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இன்னொன்று வந்து தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த 3 விஷயங்களில் முக்கியமாக எம்ஜிஆருடைய அந்த பங்களிப்புன்றது தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டியது. தமிழ்னாலே உங்களுக்கு உடனே திமுக தான், திமுக தலைவர்கள், தமிழில் ரொம்ப சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த எழுத்தாளர்கள்லாம் திமுகவில் இருந்தாங்க. அதனால் தமிழ் இருந்தாலே தமிழுக்கான வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழுடைய அந்த ஏற்றத்திற்கும் வந்து திமுக வந்து பாடுபடும் அப்படின்றது உண்மை. அப்போ எம்ஜிஆருக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இருந்தாலும் திமுக தான் தமிழுக்கு ரொம்ப, திமுகவும் தமிழுக்காக பாடுபட்டிருக்காங்க, பின்னாடி செம்மொழியா கொண்டது அவங்க தான்ன்றதை நம்ம மறக்கக்கூடாது. ஆனால் எம்ஜிஆர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் முதல்ல வந்து அரசாங்க கோப்புகளில் தமிழில் கையெழுத்து போடணுன்ற ஆர்டரை எம்ஜிஆர் தான் முதல்ல அவர் போடுறார் ஆக்சுவலாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து 5வது உலகத்தமிழ் மாநாட்டை அவர் தான் நடத்துகிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை அவர் தான் கொண்டு வர்றார் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 3மே பார்த்தீங்கன்னா தமிழ் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள். அதே மாதிரி பாரதியாருக்கு 100 ஆண்டு அவர் தான் எடுக்கிறார் ஆக்சுவலாக, நம்ம 8வது 81. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த தமிழில் கையெழுத்து போடுறதாகட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது உலகத்தமிழ் மாநாடாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகமாகட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இது வந்து தமிழ் வளர்ச்சிக்கான அந்த அவருடைய பணிகளாக நம்ம பார்க்குறோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமூக நீதி, சமூக நீதியை பார்க்கும்போது வந்து அதில் கொஞ்சம் தடுமாறினார் எம்ஜிஆர் முதல்ல, அப்புறம் அவர் சுதாரிச்சுட்டார். அந்த தடுமாற்றத்துக்கு காரணம் வந்து வேற ஒரு விஷயம், பெரியாரோட 100வது விழா வந்து ஈரோட்டில் பிரமாதமாக ஆரம்பித்து வச்சார் எம்ஜிஆர். அதில் வந்து அவர் சொன்ன விஷயங்கள் சில நடக்கலை, இருந்தாலுமே சமூக ரீதியை பொறுத்த மட்டும் ஒரு என்றைக்குமே தெளிவாக இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி 69 சட்டநாதன் கமிஷன் என்கிற ஒரு கமிஷன் இருக்கு. அந்த சட்டநாதன் கமிஷன் என்ன பண்ணாங்க, பிற்பட்டவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டில் வந்து பெரும்பாலும் பயனற்றவர்களுடைய பசங்களே அனுபவிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வருமான வரம்பு ஃபிக்ஸ் பண்ணணும்னு ரெக்கமெண்டேஷனை அவங்க கொடுத்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எம்ஜிஆர் வந்து கணக்கில் எடுத்துட்டார். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணார், வருட வருமானம் 9000 மேலே இருந்தால் அந்த பிற்பட்டவர்களுக்கான சலுகைகள் கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டார். அதுக்கப்புறம் பிற்பட்டவர்களுக்கான வேகன்சி வந்து ஃபில்லப் பண்ணலைன்னா அது லேப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை போட்டார். இந்த 2 ஆர்டரும் வந்து
அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு ஒரு பெரிய பரபரப்பு தமிழ்நாட்டில். அதிமுக உங்களுக்கு எதிர்கட்சியா இருக்கு, வீரமணி அவர் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க திராவிட கழகம், அது வந்து பெரிய ஒரு பிரச்சாரமா கட்ட வீழ்த்து விடப்பட்டது. அதை பார்த்து அந்த சமயம் பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திராவுக்கும் எம்ஜிஆருக்குமான நெருக்கம் குறைந்து, கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கு இந்திராவுக்குமான நெருக்கம் அதிகமாகி 80 காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பாராளுமன்ற தேர்தல் வேறு வருது ஆக்சுவலாக. ஸோ ஜனதாவோடையும் எம்ஜிஆர் க்ளோஸ் ஆகல, இந்திரா காந்தியோடைய கூடயும் க்ளோஸ் ஆகல. அந்த மாதிரி சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆர்டரை வந்து போட்டுட்டார் எம்ஜிஆர். வருட பெருமானம் 9000 மேலே இருந்தால் பிற்பற்றவர்களுக்கான சலுகைகள் கிடையாது அப்படின்னு. பை த டைம் கருணாநிதி என்ன பண்ணாரு, 25% பிற்பட்டவர்களுடைய வந்து 31% ஆக்கி வச்சிருந்தார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆர்டரை போட்ட உடனே அது பெரிய ஒரு கலாட்டம் ஆகினாச்சு. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பேசப்பட்டு பார்லிமெண்ட் தேர்தலில் எம்ஜிஆர் தோல்வியை தவிர ரெண்டு இடங்களில் தான் வின் பண்ணுறாரு. 37 இடங்களில் திமுக இந்திரா காங்கிரஸ் வின் பண்ணுறாங்க. அங்கே காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜனதா கட்சி ஆண்ட மாநில அரசுகளெல்லாம் கலைக்கிறாங்க. அப்போது கடைசி கட்டத்தில் தமிழ்நாட்டை கலைக்கிற மாதிரி இந்திரா காந்திக்கு ஐடியாவே இல்லை. அப்போ திமுகவுடைய அந்த தூண்டுதல் காரணமாக அந்த இந்திரா காந்தி கடைசி கட்டத்தில் தமிழ்நாடு பேரையும் சேர்க்குறாங்க, தமிழ்நாடு அரசு கலைக்கப்படுகிறது. அந்த பை த டைம் வந்து எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிறார் தான் பண்ண இந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவுக்கு மக்களை பாதிச்சிருக்குன்னு புரிஞ்சு என்ன பண்ணுறார், அதை திருத்தத்துக்கான முயற்சிகளில் இறங்குறார். ஆக்சுவலாக இறங்கும் போதே அவர் ஆட்சி கலைக்கப்படுகிறது நம்ம பார்க்குறோம். நம்ம இறங்கும் போதே ஆட்சி கலைக்கப்படுகிறது. அப்புறம் வந்து மக்களை போய் சந்திக்கிறார், நான் என்ன தப்பு செஞ்சேன், என்னையே கலைச்சாங்க அப்படி நீதி கேட்டு போகிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் வின் பண்ணி மறுபடியும் மீண்டும் ஆட்சிக்கு வர வந்து வரும்போதே அவர் வந்து ரெண்டு விஷயங்களை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்க இந்த 9000 வருமானத்தை உச்ச வரம்ப எடுத்துட்டார். எடுத்தது மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத பிற்பட்டவர்களுக்கு 31% இருந்ததை நேரடியாக 50% உயர்த்திடுறார். இப்போ 69 வந்திருக்கே, அவர் அப்போ உயர்த்தின 50+18 SC +17 1 SD அதான் 69. அப்போ அவர் 50 உயர்த்திட்டார். இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிற்பட்டவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா போனதை பார்த்தோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு 50% உயர்த்தினது. ஸோ 50% உயர்த்தி விட்டார். அந்த 50% உயர்த்தினது வந்து இன்னைக்கு வரையும் வரலாறுல வந்து முக்கியமான விஷயமா, அது 30 அது 20 வந்து எம்பிசியா கருணாநிதி பிரிச்சார், 30 பிற்பட்டவர்களுக்கு பிரிச்சார்ன்றது வேற விஷயம். பட் 50 பிற்பட்டவர்களுக்கு பிரித்தது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை பிரிச்சாருன்றதை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேஷனலாக திங்க் பண்ணி தான் சமூக நீதியில் வந்து ஒரு முக்கியமான மைல்கல் இது ஆக்சுவலாக. அதோட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும்னா, அவர் பெரியார் நூற்றாண்டு அவர் பேசும்போது என்ன சொன்னார், அவர் மனசில் இருந்த ஐடியா பாருங்கள், அது இன்னும் அதாவது கலப்பு மனம் செய்த தம்பதிகள், அதே மாதிரி விவாகரத்தான பெண்களை மனம் புரிந்தவர்கள், இவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு பட்டியலிட்டவர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுக்கப்படுகிறதோ அந்த சலுகைகள் கொடுப்பதற்காக நான் பாடுபடுவேன்னு சொன்னார். இது வந்து யாருமே திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. கலப்பு மனத்தில் பிறந்த தம்பதிகளுக்கும் பட்டிய விவாகரத்தான பெண்களுக்கு பெண்களை கல்யாணம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கும் பட்டியல் இனத்தவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்க பாடுபடுவேன்னு சொன்னார். அது நடக்காத அவருடைய எண்ணம் அது நடக்காத போனதை பார்த்தோம். அவர் சொல்லி பெரியார் நூற்றாண்டு விழாவில் அவர் சொல்லி இன்னொரு நடக்காத விஷயம் வந்து 15,000 இளைஞர்களை வந்து நான் அப்பாயின் பண்ணி பெரியார் கொள்கைகளை கிராமந்தோறும் வீடுதோறும் கொண்டு செல்வேன்னு சொன்னார். அதுவும் வந்து பிற்காலத்தில் அவரால் செய்ய முடியல. அதே மாதிரி அவரால் செய்ய முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தலைநகரை மாற்றுவேன்னு சொன்னார் சென்னையிலேருந்து திருச்சிக்கு. அதையும் அவரால் செய்ய முடியல. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, அதே மாதிரி சமூக நீதியில் நான் சொன்ன மாதிரி 50% குழந்ததை பார்த்தோம் நம்ம. தமிழுக்கு செஞ்ச சொன்னேன், சமூக நீதிக்கு சொன்னேன். கல்வியில் பார்த்தீங்கன்னா கல்வியில் பெரிய புரட்சி பண்ணுறாருங்க. அதாவது வந்து கோத்தாரி கமிஷன் 60களிலேயே என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இப்போ இருக்கிற 11+1+3 கல்வி முறையை 10+2+3 மாற்றணுன்றது ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் அமல்படுத்தினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில். அதை அமல்படுத்தும் போது பெரிய சிக்கல்கள்லாம் வந்தது. என்னென்னா 10வது வரையும் பள்ளிகள் வச்சிடலாம், அப்போ அந்த 2+2 எங்கே வைக்கிறது, காலேஜில் வைக்கிறதா ஸ்கூலில் வைக்கிறதா அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் வந்தது. அப்போது பெரிய அதிக அளவு கல்லூரிகளும் கிடையாது, பள்ளிகளும் அந்த அளவுக்கு ஒரு மேம்பாடு அடையாத ஒரு நிலையில் பள்ளிகளும் இருந்தது. அப்போது எம்ஜிஆர் சொன்னார், இல்லை இல்லை, நம்ம வந்து கல்லூரிகள் அதிகமாக இல்லாதனால கிராமத்து மக்கள் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், 10வது படிக்கிற பசங்களுக்கு 2+2 கல்லூரி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், அதனால் எங்கெங்கே வந்து பள்ளிகள் இருக்கோ அங்கெல்லாமே நீங்க +2 வச்சிருங்க, பள்ளிகளிலேயே +2 வச்சிருங்க, கல்லூரியில +2 வச்சு. பியூசி பியூசி வரைக்கும் இருந்ததை +1+2 அவர் தான் கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஆட்சியில். அவர் தான், ஆமா அவர் தான், ஆமா அவர் தான் கொண்டு வந்தார். அந்த +2 வந்து கல்லூரியில வைக்கணும்னு சொன்னப்போ அதை வந்து பள்ளிகளிலேயே வைக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி எல்லா பள்ளிகளுக்கும் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அதோட லேப் லெபார்டரியோட தரத்தை எல்லாம் உயர்த்தி பிளஸ் டூ படிக்கிறதுக்கு ஏற்றபடி மாற்றினது வந்து எம்ஜிஆர் தான். ஸோ அந்த விஷயங்களில் வந்து ஸோ தட் 10th படிக்க ரொம்ப குக்கிராமத்தில் இருந்தவங்க கூட ரொம்ப தூரம் போகாமல் கல்லூரிக்கு போகாமல் பள்ளிகள்லேயே பிளஸ் டூ படிக்கிற லெவலுக்கு அவர் கொண்டு வந்து வச்சதை நம்ம பார்த்தோம். நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 80களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளோட அந்த தேவைகள் அதிகமாகிட்டே போச்சு. அவர் என்ன பண்ணார் ஆக்சுவலாக அப்போ தான் சுயநிதி கல்லூரிகளுக்கான அனுமதியை அவர் கொடுக்க ஆரம்பித்தார். தனியார் கல்வி வந்து தனியார் மயம் போகிறது வந்து நிச்சயமாக கொள்கை அளவில் வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரியான கட்சிக்காரங்களுக்கே கூட கொடுத்தா கூட கல்லூரிகள் ஆரம்பிக்கிறதுக்கான இன்ஜினியரிங் காலேஜோ மெடிக்கல் காலேஜோ ஆரம்பிக்கிறதுக்கான அனுமதிகள் கொடுத்தா கூட அன்னைக்கு அவர் போட்ட ஆரம்பித்த விஷயங்கள் தான் பல தனியார்கள் கட்சிக்காரர்கள் தவிர வேறு பல தனியார்களும் இதுக்குள்ள வந்து இன்ஜினியரிங் காலேஜ் எல்லா மெடிக்கல் காலேஜும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து திறந்து விட்டார். நிறைய நிறைய கல்வி தந்தைகளை உருவாக்கிட்டாரு, சுயநிதி கல்வி தந்தை. ஆமா ஆமா, அதாவது அது அது ஒரு வகையில வந்து விமர்சனங்களுக்கு உள்ளானா கூட நம்ம இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாக்குறோம். அந்த 84-85 காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2020 காலகட்டத்துக்குள்ள இந்த காலகட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இந்த 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு அது அந்த அந்த மக்கள் தொகையை வளர வளர அந்த தேவைகள் உயர உயர வாய்ப்புகள் கல்லூரியில் கிடைக்க கிடைக்க எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த கல்லூரிகளில் படிச்சுட்டு இன்னைக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் வேலைகள் செய்கிறாங்க, உள்நாட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான அந்த அந்த திறந்து விடலைன்னா வச்சுக்கோங்களேன், அந்த தனியார்களுக்கு திறந்து விடலைன்னா என்ன ஆகியிருக்குன்ற ஒரு கேள்வி முக்கியமாக எழுது. அந்த அளவுக்கு அரசாங்கம் கல்லூரிகளை கொண்டு வந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் எடுத்து கல்லூரிகளை வந்து சுயநிதி கல்லூரிகளை ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயத்தில் அவர் ஒரு பெரிய காரியம் பண்ணினார்னு என்னோட அபிப்பிராயம். அது இன்னி வரையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு வந்து தேவைக்கு அதிகமாகவே பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறத பார்க்குறோம். மருத்துவக் கல்லூரிகள் தேவை அதிகமாக இருந்தால் கூட பொறியியல் கல்லூரிகள் வந்து தேவைக்கு அதிகமாக போயிட்டு பார்க்குறோம். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவுக்கு பொறியியல் கல்லூரிகள் கொண்டு வந்திருக்காங்க. அது தனியார்களோட பங்களிப்பு அதில் இருந்தது தான் நம்ம தேவைகள் வந்து ஈடுகட்ட முடிஞ்சது. தவிர இல்லாட்டி வந்து இடைக்காலத்தில் வந்து ரொம்ப இடைக்காலத்தில் வந்து ரொம்ப வந்து நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். அந்த அட்மிஷன்ஸும் ரொம்ப ஒரு பிரச்சனையாக போயிருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கல்வி தமிழ்லேயும் ஆகட்டும் சமூக நீதியிலேயே ஆகட்டும் கல்வியிலேயே ஆகட்டும் இப்படிலாம் வந்து பல விஷயங்களை வந்து அவர் கொண்டு வந்தது நம்ம பார்க்கலாம். முக்கியமா மது விலக்கு சார், மது விலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு தாய் மீது சத்தியம் எல்லாம் பண்ணாரு. பின்னால வந்து டாஸ்மாக ஆரம்பிச்சதும் எம்ஜிஆர் ஆட்சியில தான், எம்ஜிஆர் தான் ஆரம்பிச்சு வச்சார். இல்லை அதாவது டாஸ்மாக அவர் ஆரம்பிச்சு வச்சு அவர் ஆரம்பிச்சு வைக்கல. டாஸ்மாக் வந்து ஜெயலலிதா காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. பட் அவர் காலத்தில் வந்து கருணாநிதி காலத்தில் வந்து கள் சாராய கடைகள் திறக்கப்பட்டன. இவருடைய காலத்தில் வந்து இவர் வந்து கூடிய மட்டும் வந்து அதை அவாய்ட் பண்ண பார்த்தார். ஆனால் என்னன்னா கள்ளச்சாராயத்தினால நிறைய மரணங்கள் நடந்ததை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஐஎம்எஃப்எல் என்கிற அந்த இந்தியன் மேடு ஃபாரின் லிக்கர் இருக்கு இல்லையா, அந்த ஓயின் பிராந்தி விஸ்கி, இந்த கடைகளுக்கான அனுமதியை கொடுத்து விட்டு கள் சாராய கடைகளை ஒழிச்சிட்டார். ஒழிச்சோட இந்த கடைகளுக்கான அனுமதி கொடுத்து தனியார்கள் இதை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டார். ஸோ அதனால் அந்த அவரால் வந்து வருமானம் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அந்த கொள்கையில் வந்து அவரால் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நிற்க முடியல. காரணம் வந்து கள்ளச்சாராயம் அதிகமானது ஒரு காரணம், அந்த மதுவிலக்கு வந்து வருமானம் ஒரு காரணம். இந்த காரணத்தினால வந்து ஏற்கனவே கள் சாராய கடைகள் திறந்து விட்டதுனால மக்கள் வந்து அது கடுமையானதுனால அவரால் வந்து அதை உறுதியாக வந்து அமல்படுத்த முடியாதனால அது போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து கருணாநிதி கவர்மெண்ட் ஆகட்டும் ஜெயலலிதா கவர்மெண்ட் அதை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணி அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அதை வந்து ஒரு அரசாங்க வியாபாரமாகவே அதை வந்து மாற்றிட்டதை பார்த்தோம். டாஸ்மாக் போன்ற அமைப்பு தமிழ்நாடு பார்த்தோம், தமிழ்நாடு வாணிப கழகத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதை தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷனில் வந்துருத்தது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது எம்ஜிஆரால் அது வந்து மதுவிலக்கு வந்து அவரை பொறுத்த மட்டும் அவருடைய ஆட்சியில் அதை கொண்டு வர முடியல. எப்படி அவர் வந்து தலைநகர் வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றணும்னு நினச்சாரு, பட் அவரால் கொண்டு வர முடியல. அது தலைநகர் திருச்சிக்கு போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு சென்னையில் இருக்கிற இடநெருக்கடியெலாம் இருக்காது. தெற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். தமிழ்நாடு தலைநகரம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி திருச்சி வளர்ச்சி பெற்றிருக்கும், திருச்சியை சுற்றி வளர்ச்சி பெற்றிருக்கும். தெற்கு மாநிலங்கள் புலக்கணுக்கள் பிடிக்கிறதுல எல்லாம் வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் அந்த சமயத்தில் வந்து தமிழ்நாடு சென்னையிலேருந்து பெரிய ஒரு எதிர்ப்பு குரல்கள் வந்ததுனால குறிப்பாக திமுகலாம் எதிர்த்ததுனால அது வந்து கண்டிப்பாக அந்த அமுல்படுத்த முடியல. ஸோ தலைநகர் மாத்திரத்தை அவரால் அமுல்படுத்த முடியல. அந்த கலப்பு மன தம்பதிகளோட பிள்ளைகளுக்கு எஸ்சி பட்டியலின வசதிகள் கொடுக்கணும் பார்த்தார முடியல.
பெரியாரோட கொள்கையில பரப்புறதுக்காக ஒரு 15,000 இளைஞர்கள் அப்பாயின்மெண்ட் பார்த்தார், அது முடியல. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கல்வி சமூக நீதி போன்ற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி போன்ற விஷயங்கள்ல அவர் பண்ண விஷயங்கள் அதிகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்னைக்கு இன்னைக்கும் நம்மளுக்கு கிருஷ்ணா குடிநீர் வரதுக்கு காரணம் வந்து எம்ஜிஆர் தான். அதுல வந்து எந்த விதமான சந்தேகம் இல்ல. அவருடைய காலத்துல போடப்பட்ட அது திட்டம் தான் வந்து கிருஷ்ணா குடிநீர் திட்டம். அது இன்னைக்கும் வந்து சென்னைக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கும். அதே மாதிரி பல காலகட்டங்கள்ல அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அவர் மத்திய அரசோட ஓரளவுக்கு ஒந்தி போய் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிஞ்சா கூட உரிமைக்கான குரல்களை வந்து கொடுக்கறது அவர் என்னைக்கும் தயங்குறது இல்லை. நினைக்கிறார் அவர் வந்து 77 எலெக்ஷன்ஸ்ல வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸோடு இருந்தா கூட, அப்புறம் ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்ற தேர்தல் தனியாக நின்றுட்டார். அப்புறம் ஜனதாவோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி முரளி தேசாய் அவரை கூப்பிட்டுட்டு நீங்க வந்து நண்பனா எதிரியான்னு கேட்ட உடனே கொஞ்சம் ஓரளவுக்கு தயங்கி என்ன பண்ணாரு, நடுநிலையா இருக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் இந்திரா காங்கிரஸ் விட்டு விலக ஆரம்பிச்சார். அப்புறம் 80க்கு அப்புறம் என்ன பண்ணாரு, கருணாநிதியை வந்து இந்திரா காங்கிரஸ் விட்டு பிரித்து எடுத்து தான் வந்து இந்திரா காந்தியோட நெருக்கமா போனார். ஸோ எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத போது கிட்டத்தட்ட இந்திரா காந்தி வந்து ஓரளவுக்கு அதிமுகவோட நெருக்கமாயிட்டாங்க. அப்போ திருப்பத்தூர் இடத்துல இடைத்தேர்தல் வந்தபோது எம்ஜிஆர் வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலாவை வச்சு என்ன பண்ணாரு, இந்திரா காங்கிரஸ் ஆதரிச்சார். என்னன்னா ஒரு தொகுதியில வந்து ஒரு மெம்பரை வந்து இறந்து போய்விட்டால் அந்த அந்த இடத்த வந்து அந்த கட்சிக்கே கொடுத்துடணும். சப்போஸ் அந்த கட்சி போட்டி போட்ட கூட எதிர்க்க யாரும் போட்டி போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையை வந்து அவர் அறிவிச்சார். ஆக்சுவலா அது வந்து முக்கியமான கொள்கை. அதனால அவர் என்ன பண்ணார், அந்த தேர்தலில் திமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்சது, அதிமுகவும் காங்கிரஸ் ஆதரிச்சது, காங்கிரஸ் வின் பண்ணித்து பை த டைம் அதிமுக வந்து ரொம்ப க்ளோஸா வந்து இதோட போச்சு, இந்திரா காங்கிரஸோட நெருங்கி போச்சு, இந்திரா காந்தியோட நெருங்கி போனது நம்ம பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்திரா காந்தி கூட வந்து அவருக்கு நெருக்கம் அதிகமாக அதிகமாக எமர்ஜென்சி காலத்திலேயே அந்த நெருக்கம் அவருக்கு வந்தது. எமர்ஜென்சி காலத்துல க்ளோஸா இருந்தாங்க. அப்புறம் எமர்ஜென்சி காலத்துக்கு அப்புறம் 80களில் 79 80களில் விரிசல் வந்தது. அப்புறம் 83லேருந்து அதை பிக்கப் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவர் மெயின்டைன் பண்ணார். 87 அவர் இறக்க வரையும் வந்து நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணார். அப்புறம் ராஜீவ்காந்தி வந்த பிறகு ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் கூட நல்ல உறவு இருந்ததை நம்ம பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த மதிய உணவு வந்து சத்துணவா மாத்தினது வந்து 82ல தான் மாத்தினார். பள்ளிகளில் இலவச உணவு அப்படின்றது வந்து அந்த மாணவர்களுக்கு உணவு கொடுக்கிற முறைன்றது வந்து காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், அதையே வந்து சத்துணவு திட்டம். இது இம்ப்ளிமெண்ட் அதனுடைய தொடர்ச்சின்னு பார்க்க முடியுமா? சத்துணவு திட்டம் வேற, மதிய உணவு திட்டம் வேற, அப்படி நம்ம பிரிச்சுதான் பார்க்க முடியுமா? எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் வேற, காமராஜர் கொண்டு வந்த திட்டம் வேற. இல்ல அது ரெண்டுமே வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட அதோட நோக்கம் ஒண்ணுதான். அதாவது இடைநிற்றலை வந்து தவிர்க்கிறது. பள்ளிகளுக்கு பசங்க வர நடுவில் டிராப் அவுட்ஸ் வராங்க இல்லையா வறுமை காரணமாக, ஸோ அவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மதிய உணவு போடுவதன் மூலமாக பள்ளிகளுக்கு அவங்கள வரவழைக்க முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை அவர் காமராஜர் பண்ணார். அதையே வந்து சத்துணவா ஒரு நியூட்ரிஷியஸா கொடுக்கணும், ஒரு அதை ஒரு விஞ்ஞான பூர்வமா நியூட்ரிஷியஸா கொடுத்தா மக்கள் பசங்க வந்து நல்ல சத்தா வளருவா ஆரோக்கியமா வளருவாங்கன்ற எண்ணத்தோட அடிப்படையில ஒரு சத்துணவு கொண்டு வந்து இப்போ அது முட்டைகள்லாம் போடப்பட்டு பல்வேறு விதமா டெவலப் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கறோம் நம்ம. ஸோ அதற்கான ஆரம்பம் சத்துணவு என்கிற பெயரை வைத்தது அவர் தான். நான் இன்னொன்று சமூக ரீதி விஷயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அதை எம்ஜிஆர் அதை பண்ணலைன்னா இன்னைக்கு அது என்ன நிலமா இருக்குமோ காலப்போக்கில் மாறி இருக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். என்னன்னா காலம் காலமாக தமிழ்நாட்டில் இல்லை பல்வேறு ஊர்களில் இந்தியாவிலேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த கிராம நிர்வாக அதிகாரியாக கர்ணம் என்பவர் இருந்தார். கர்ணம் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு முக்கியமான உயர் ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. பரம்பரை பரம்பரையா ஒரே குடும்பத்திலேருந்து வருவாங்க. அவங்க தான் வந்து கிராமத்துல இருக்கிற நிலங்கள் பத்தின கணக்குகள் பேரேடுகள்லாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே அவங்களதான் அவங்கள சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கும். அவங்க தயவு இல்லாம எதுவுமே நடக்காது. கர்ணம் கர்ணம் தயவு இல்லாம மணியம் 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 கர்ணம் தலையாடி போன்ற பல போஸ்டுகள் அங்க இருந்தது. எல்லாமே ஒரு பரம்பரையாவே இருப்பாங்க, உயர் ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க பெரும்பாலும். சோ அவர்களை சார்ந்து இருந்தது. அப்ப அந்த கிராமத்தோட பொருளாதாரம் சமூக சூழல் எல்லாமே கல்வி சூழல் எல்லாமே அந்த கர்ணம் நிர்ணயிக்கிற ஒரு விஷயமா தான் அங்க இருக்கும். இந்த விஷயத்த வந்து எம்ஜிஆர் வந்து யோசிச்சு பார்த்து நல்ல ஒரு ஐடியா பண்ணார். ஒவ்வொரு நாள்ல சார் ஒரு சட்டமன்ற தீர்மானத்துல என்ன பண்ணார், கர்ண போஸ்ட் எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டார். எல்லா போஸ்டையும் அபாலிஷ் பண்ணிட்டார். அதுவரையே இருந்த உயர் ஜாதிகள் அவங்களுடைய போஸ்ட் எல்லாம் காலி பண்ணிட்டார். காலி பண்ணிட்டு என்ன பண்ணார், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக 13,000 ரெவன்யூ வில்லேஜஸ்ல விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்பாயின் பண்றேன் அப்படின்னார். அதன் மூலமாக 2,000 பேர் பட்டியலில் இருந்தவர் வந்து விஏஓ வந்தாங்க, 7,000 பேர் பிற்பட்டவர்கள் வந்து வந்தாங்க. இவர்கள்லாம் வந்து சமூக அடுக்கில் வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்க ஒரு கிராமத்தில். ஆனால் அந்த நிலை வந்த பிறகு ஒரு டிஎன்பிஎஸ்சி மூலமாக அப்பாயின்மெண்ட் வந்த பிறகு
அந்த சோகால்டு உயர் ஜாதிக்காரர்களோ இல்ல மற்றவர்களோ அந்த அரசாங்க ஊழியரான விஓ கிட்ட எல்லாம் வந்து எல்லா காரியத்தையும் சாதிக்க வேண்டி வந்தது. அப்போ எத்தனை நூற்றாண்டு காலமாக அந்த உயர் ஜாதியை சார்ந்திருந்த அந்த கிராமத்தை சார்ந்த பல்வேறு வகுப்பினரை சேர்ந்தவர்கள் அதை ஒரே ராத்திரியில மாத்தி எல்லோருமே வந்து ஒரு அரசாங்க ஊழியர்கிட்ட தான் நீங்க வந்து இந்த விஷயங்களுக்கு எல்லாம் அணுக வேண்டியிருக்கும், அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் நீங்க அவனை தான் போய் அணுகணும்னு சொல்லப்போ அது எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்துக்கு கிராம அளவுல வித்திட்டு இருக்குன்னு பாருங்களேன் நீங்க. ஸோ இதை செய்தவர் எம்ஜிஆர். ஸோ இது வந்து அந்த சமூக நீதியில ஒரு பார்ட்டா தான் நான் இதை பாக்குறேன் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எம்ஜிஆர் எல்லாம் பண்ணதுனாலதான், பல்வேறு காலகட்டங்களில் பண்ணதுனாலதான் இன்னைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது என்ன சொன்னார், எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோன்னு சொன்னார், கமல் என்ன சொன்னார்னா எம்ஜிஆரோட செல்லப்பிள்ளை என்னாரு. பாரதிய ஜனதாக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவங்க பாரதிய ஜனதா என்ன சொல்றாங்க, அவங்க படத்தை பேனர் எல்லாம் வைக்கிறாங்க, அவங்க படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்கிறாங்க. ஒரு தடவை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சு, 80-84 நினைக்கிறேன், இது எனக்கு சோலை அவர்கள் சொன்ன விஷயம்தான், ஜனாகிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு பாஜக பிரமுகர் இருந்தார் தமிழ்நாட்டில், அவர் வந்து அங்கே மத்தியில் வந்து பாஜகவுடைய தலைவராக கூட இருந்தார், அவர் எம்ஜிஆரை பார்க்கணும்னு பிரியப்பட்டார். ஆனால் எம்ஜிஆர் அவரை பார்க்கவே விரும்பலையாம். ஏன் அவர் என்ன சோலையை கேட்டார், ஏங்க பார்க்க மாட்டேன்னீங்கன்னா, இல்லை இல்லை அவர் வந்து பாஜக சேர்ந்தவர், அவரை பார்த்தா வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான சிக்னலை கொடுத்த மாதிரி போயிடும், அதனால நான் பார்க்கலன்னு எம்ஜிஆர் சொன்னாராம். இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக, இதை நான் எழுத்துல கூட பதிவு பண்ணியிருக்கேன், சோலை சொன்னதாக பதிவு பண்ணியிருக்கேன். அப்போது அந்த பாஜகவே கூட எம்ஜிஆர் கூட படத்தை போட்டு ஓட்டு கேட்கறது இந்த கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு கட்டத்தில் எம்ஜிஆரே ஆன்மீகவாதியாகலாம் பார்க்கப்பட்டார், அவரே ஆன்மீகத்தின் பக்கம் நகர்றாரு, வைரவாள் எல்லாம் பரிசா கொடுத்தாரு அப்படின்னு கூட அவர் பேசு பொருள் இருந்துச்சு. அதான் அதாவது அவர் வந்து பெரியாருடைய கொள்கைகளில் வந்து தீவிரமான நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் கூட அந்த 80 காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து மூகாம்பிகை கோவிலுக்கு அவர் போனார், அங்கே தங்க வாழ் அந்த அம்மனுக்கு வந்து வாழ்லாம் பிரசனம் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்புறம் மூகாம்பிகையோட பக்தர்னு அவர் இருந்தார், ஆனால் அதை அவர் வந்து ரொம்ப வெளிக்காட்டலை. ஆனால் வெளிப்படையாக மக்களுக்கு கம்யூனிகேட் ஆன மெசேஜ் என்னன்னா, எம்ஜிஆர் வந்து ஒரு கடவுளை நம்புகிற ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார், ஆனால் அதே சமயம் வந்து ஒரு பகுத்தறிவுவாதியாகவும் சைடு பை சைடு தன்னை காட்டினாரு அப்படின்றத விஷயத்த, கடவுள் நம்பிக்கை இருந்தது, பெரியாரோட விஷயங்கள்ல வந்து கடவுள் மறுப்பை மட்டும் அவர் ஏத்துக்கல, ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கான ஏற்றத்தை கொடுக்கறதாகட்டும், சமூக நீதிக்கான விஷயங்கள் ஆகட்டும், போன்ற விஷயங்களை வந்து அவர் பகுத்தறிவாட்டும், அந்த விஷயங்கள்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாரே தவிர கடவுள் மறுப்பை வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாருன்றதுதான் பின்னாடி பிற்பட்ட காலங்கள்ல நமக்கு பொதுமக்களுக்கு தோன்றின ஒரு விஷயம். அது உண்மையும் கூட, அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்ல, அவர் மறைக்கவும் இல்லை. அவர் வந்து ஒரு தடவை மூகாம்பிகை கோவிலுக்கு போனபோதுதான் சென்னையில இருந்த மூர் மார்க்கெட் வந்து பத்தி எரிஞ்சுடுது, அது எல்லாருக்குமே கரெக்டா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் திரும்பி போயிட்டு திரும்பி வரும்போது தெரிஞ்சது ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து மூகாம்பிகை கோவிலுக்கு அவர் வந்து போனாரு, வெளிப்படையாவே போனார், அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்சே போனாரு, வாழ்லாம் பறிச்சு கொடுத்தாரு. அதனால வந்து அவரை வந்து பெரியாருடைய பக்தர், கடவுள் மட்டும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் மற்ற கொள்கைகள் எல்லாம் பெரியாரோட மற்ற கொள்கைகளை ஏற்றினார், பெரியாரோட எழுத்து சீர்த்து தமிழ்படுத்தினார் சொல்றேன், பெரியார் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினார் அப்படின்னு சொல்றோம், பாரதியார் நூற்றாண்டு விழாவை அதை விட சிறப்பாக கொண்டாடினாரு. ஸோ 78-81 அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் அதெல்லாம். ஸோ கல்வியாகட்டும், சமூக நீதியாகட்டும், தமிழாகட்டும், இப்படி பல்வேறு வடிவங்கள்ல, அதே மாதிரி மாநிலத்துக்கான உரிமைகள் குரல் கொடுக்கறதுலயே வந்து ரொம்ப தெளிவா இருந்தார். அதாவது ரொம்ப முக்கியமா, ரொம்ப அழகா சொன்னார், ரொம்ப முக்கியமா இதுல வந்து எம்ஜிஆரும் ஈழமும் ஈழ போராட்டம் பலர் முன்னெடுத்தாங்க, அதுல பிரபாகரனை அங்கீகரித்து கிட்டத்தட்ட வந்து 2 கோடி ரூபாய் எம்ஜிஆர் கொடுத்ததாகலாம் ஆண்டன் பாலசிங்கமே குறிப்பிட்டிருக்காரு, அதை பற்றி சொல்லுங்க சார். எம்ஜிஆர் 3 கோடி ரூபாய் கொடுத்தாரு பிரபாகரனுக்கு, மத்த இயக்கங்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாரு. பிரபாகரனை பொறுத்த மட்டும் வந்து அவர் பிரபாகரனோட கொஞ்சம் ஈடுபாடோடு இருந்தாரு, பிரபாகரனை சந்திச்சாரு, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்திய அரசும் ஈழ போராளிகளுக்கு ஆதரவாக இருந்தாங்க, இந்திரா காந்தியும் ஆதரவாக இருந்தாங்க, அதே எம்ஜிஆரும் ஆதரவாக இருந்தார். 83 அந்த முதல் கலாட்டா நடந்து தமிழர்கள் அங்கேருந்து அகதிகளை வந்தபோது எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பந்த் நடத்தினார், எம்ஜிஆர் ஈழ தமிழர்களை வந்து அங்கே கொடுவப்படுத்துறாங்கன்னு பந்த் நடத்தினார் இங்கே நடத்தினார். அதற்கப்புறம் வந்து 85 காலகட்டத்தில் உண்ணாவிரதம் இருந்தார், ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசு மற்றும் எல்டிடிஇ போராளிகள், அப்புறம் இலங்கை அரசு இவர்களுக்கான அந்த பேச்சுவார்த்தை, திம்பு பேச்சுவார்த்தை போன்ற பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஒரு முக்கியமான ரோல் வந்து எம்ஜிஆர் பிளே பண்ணார். நடுவில் வந்து மத்திய அரசோட உளவு அமைப்பின் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டு ஐஜியா இருந்த மோகன்தாஸ் உளவு பிரிவு ஐஜியான மோகன்தாஸ் வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்த ஆயுதங்கள் தகவல் சாதனங்கள் எல்லாம் புடுங்கிட்டார் ஒரு தடவை. உடனே அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணார், கடைசியில் அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் டிஜிபி மோகன்தாஸையே பதவி விட்டு தூக்கிட்டார். அதுல இருந்து இத்தனைக்கும் மோகன்தாஸ் ரொம்ப வேண்டியவர் எம்ஜிஆருக்கு, இதுதான் அவரே பதவி விட்டு எடுத்துட்டாரு ஆக்சுவலா, ஒரு கட்டத்தில் எடுத்துட்டார், பதவி விட்டு எடுத்துட்டார். அதனால வந்து
ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க அவர் இருந்தவரையும் அந்த 83-87 காலகட்டத்தில் அவருக்கு உடல்நலம் சரியில்லை. 84-87 காலகட்டம் உடல்நலம் சரியில்லை. நடுவில் ஒருத்தர் 86 அமெரிக்கா வேற போயிட்டு உடல்நலம் சரியில்லாம அந்த அந்த மாதிரி சூழலில் கூட ஈழத் தமிழர்களுக்காக ராஜீவ்காந்தியோட ரொம்ப இணைந்து இந்த விஷயத்துல எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வரணும், தமிழர்களுக்கான ஒரு தனி மாநிலம் அமைத்து அந்த ஒரு முழு உரிமைகளுடன் கூடிய மாநிலம் அமைத்து கொண்டு வரணுன்ற மாதிரியான விஷயங்களும் அவர் வந்து முயற்சி பண்ணி பார்த்தார், எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தார். பட் ஆனா வந்து பல காரணங்களால் அது கைகூடலன்றதான் உண்மை. அவர் இறக்குற வரையும் வந்து ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தார், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, பந்த் நடத்தியிருக்காரு, பலவிதமான ஒரு ஆக்டிவிட்டிஸ் அவர் பண்ணாரு. தொடர்ந்து வந்து பிரபாகரனோட தொடர்பில் இருந்தார், ஈழத் தமிழரோட தொடர்பில் இருந்தார், ராஜீவ்காந்தியோட தொடர்பில் இருந்தார். இது விஷயமா அதனால வந்து ஆனா ஜெயலலிதா ஸ்டாண்ட் அப்படி இல்லை. அவங்க முதல்ல ஈழத் தமிழர்களை எதிர்த்தாங்க, அப்புறம் வந்து எல்டிடி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு நிலையில இருந்தாங்க ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு. 2009 பிறகு தான் ஜெயலலிதா அவங்க ஸ்டாண்டை மாத்திட்டாங்க, ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான ஸ்டாண்டா மாறினாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் எதிர்ப்பு குரல் எல்லாம் கொடுத்தாங்க. பட் எம்ஜிஆர் பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவா 83-87 காலகட்டத்துல ஈழத் தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க அவர் வந்து ஆதரவு வந்தார். புலமைப்பத்தன் போன்றவர்கள் வந்து அவருக்கு வந்து சரியான சமயத்துல எல்லா விஷயங்களையும் சொன்னதுனால அவர் கரெக்டா வந்து அந்த அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தார். ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்குற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த சட்டமன்ற மேலவை எல்லாம் நீக்கிட்டாரு, எம்எல்சி அவர் தான் நீக்கினது அந்த சமயத்துல. ஆமா, அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை உருவாக்கினதை பார்த்தோம். வெண்ணிராடை நிர்மலாவை வந்து அவர் கொண்டு வரணும்னு பார்த்தாரு. பட் ஆனால் வெண்ணிராடை நிர்மலாவை வந்து கொண்டு வர முடியாதனால வந்து அந்த சட்டமன்ற மேலவியே தூக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த எல்லாருமே சொன்னாங்க. பட் அடிப்படையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திவால் ஆயிட்டாங்க, திவாலானவங்களை வந்து எம்எல்சியாக நியமிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் பின்னாடி எனக்கு அண்டே அவர்கள் மூலமாக எனக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, அந்த திவாலான விஷயம்லாம் வந்து அது சட்டபூர்வமாக அது சரி செய்யப்பட்டு அவர்கள் அந்த சமயத்தில் தகுதியுள்ளவர்கள் தான் இருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த சமயத்தில் தகுதியுள்ளவர்கள் தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் எம்ஜிஆருடைய எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, அந்த 86 சமயத்தில் வந்து உள்ளாட்சியில் வந்து திமுக அதிகமான இடங்களை வெற்றி பெற்றது, அதனால் அதிகமான இடங்களை வெற்றி பெற்றதுனால எம்எல்சி அவங்க அதிகமான வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளே இருந்தது, உள்ளாட்சி தொகுதிகளிலேருந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது. எதுக்கு இந்த இது வேண்டாம்னு சொல்லிட்டு அபாலிஷ் பண்ணிட்டாரு ஒரு பேர் இருக்கு. ரெண்டு விதமாகவும் அதை பற்றி சொல்கிறாங்க. வெள்ளிநாள நிர்மலா தகுதி பெற்றவராக ஆயிட்டாங்க பிற்பட்ட காலத்தில், ஆனால் எம்ஜிஆர் நிர்மலாக்காக அதை பண்ணலை அப்படின்னா, அந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றாங்க, அவங்க வந்து நிறைய இடங்களில் மேலவையில் வந்துருவாங்கிறதுக்காக அதை அபாலிஷ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வரையும் அதை நீங்கள் கொண்டு வர முடியலன்றது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்குறாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம், 82 வன்னியர்கள் போராட்டம் நடத்தினா கூட தனி இட ஒதுக்கீடுக்கு 87 வரையும் எம்ஜிஆர் வந்து வன்னியர்கள் தலைவர் யாரையுமே பார்க்கவே இல்லை. ஆனால் 87 அந்த கலாட்டா நடந்தது பார்த்தீங்களா, அவர் மரணம் அடையிறதுக்கு 2 மாதம் முன்னாடி தான் நடந்தது, 3 மாதம் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு பேசல. அப்புறம் 87 துப்பாக்கி சூடு 21 பேர் இறந்த பிறகு பிறகுதான் அப்புறம் தான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவர் வந்து பேசுறாரு. அப்பதான் ராமதாஸ் அவர்களையும் கூப்பிட்டு அவர் பேசுறாரு. பட் பை த டைம் அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிடறாரு, December 87 அவர் இறந்து போயிடறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் வந்து பாமகவுடைய போராட்டத்தை பொறுத்த மட்டும் அவர்கள் அவர் 50% பிற்பட்டவர்களுக்கு ஆக்கினாரே தவிர, இந்த பாமகவுடைய தனி இட ஒதுக்கீடு போராட்டத்தில் வந்து அவர் எந்த முடிவும் எடுக்காததாக தான் இருந்தாருன்னு என்னுடைய கருத்து. அவர் இறந்தும் போயிட்டார். ஒருவேளை அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அவர் என்ன முடிவு எடுத்துப்பார் தெரியாது. பின்னாடி வந்த கருணாநிதி அவர்கள் 50% 20% எம்பிசிக்கு போட்டு அதில் வன்னியர்களை கொண்டு வந்தாருன்றதை பார்த்தோம். இன்னைக்கு அது வேறு மாதிரி 10.5 போய் வேற ஒரு திசையில போயிருக்கிறதே நம்ம பாக்குறோம் நம்ம. ஸோ அதனால வந்து அந்த வன்னியர்கள் போராட்டத்துல எம்ஜிஆரோட நிலைப்பாடு அப்படிதான் இருந்தது. அது அந்த காலகட்டத்திலேயே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் எங்களுடைய போராட்டத்தை கண்டிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் பேசியிருக்காரு அவரு. ஸோ மேலவே ஒழிச்சது எம்ஜிஆர் தான், அதுல வந்து சந்தேகம் இல்லை. இன்னைக்கு வரையும் அது கொண்டு வர முடியலன்றத நம்ம பாக்குறோம். அவரால் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள், தலைநகர் போன்ற விஷயங்கள்லாம் அவரால் நிறைவேற்ற முடியலன்னு பாக்குறோம். பல விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காரு பாக்குறோம் நம்ம. ஒட்டுமொத்தமா எம்ஜிஆர் ஆட்சி எப்படி சார், அந்த 11 வருட ஆட்சி நிறை குறைகள் இருந்ததுன்னு நீங்க பதிவிட்டு இருக்கீங்க, ஆனா எம்ஜிஆர் ஆட்சி மக்கள் கிட்ட இன்னமும் மனதில் பதியிற அளவுக்கு அந்த ஈர்ப்பு அந்த அந்த வசீகரம் எப்படி போய் சேர்ந்ததுன்னு இறுதி கேள்வி. அதாவது அவர் மத்திய அரசை வந்து அணுகி செயல்படுறாருன்ற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது, ஆனா குரல் கொடுக்கும் போதெல்லாம் குரல் கொடுத்துருக்காரு. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து சுதந்திரமாவும் இல்ல, நாங்க மத்திய அரசை சார்ந்தூர் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்பு நிலையில இருக்கும் அப்படின்னாரு. நெய்தர் இண்டிபெண்ட் நார் டிபெண்ட் நார் இன்டர் டிபெண்ட் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார்.
அதாவது நாங்க சார்ந்தும் இல்ல சாராமலும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவைகளை அனுசரிச்சு இருக்கிற மாதிரிதான் இருக்கோன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார். அது மட்டும் இல்லாம தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டை கூட்டி ஹிந்தியே கூடாது, ஹிந்தியை திணிக்க கூடாதுன்னு தீர்மானம் நிறைவேற்றினார். அப்புறம் மத்திய அரசோட வருமானத்துல 75% வந்து கொடுக்கணும் அப்படின்னு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இன்னைக்கு 42% தான் கொடுக்குறாங்க, ஆனா அன்னைக்கே அவர் 75% கொடுக்கணும்னு சொன்னார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு திட்டக்குழு மீட்டிங்ல மன்மோகன் சிங் கிட்ட வந்து இவர் வந்து அதிகமான நிதி கேட்கும் போது மன்மோகன் சிங் வந்து மாநிலங்களே வந்து சுயமா வந்து உருவாக்கணும் நிதி என்னும் எம்ஜிஆர் வெளியெழுப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த விஷயம் ராஜீவ்காந்திக்கு போய் ராஜீவ்காந்தி எம்ஜிஆரை கேட்டுட்டு அப்புறம் தான் அவர் உள்ள இருந்தார். அப்புறம் ஒரு தடவை அரிசிக்காக முன்னாவதமே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் எம்ஜிஆர் மத்திய அரசை வைத்து அந்த கோட்டாலேருந்து வரத்துக்காக. ஸோ அதனால வந்து எந்தெந்த இடத்துல வந்து மத்திய அரசை வந்து அவர் குரல் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல மத்திய அரசுக்கான குரலை வந்து அவர் தொடர்ந்து கொடுத்துன்னு வந்து தான் இருந்தார் அவர். ஆக்சுவலா அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து தன்னுடைய 15 கால ஆட்சியில 3 தேர்தல்களை அவர் சந்திச்சாரு. ஒன்று வந்து 77 தேர்தல், அது வெற்றி பெற்றார். 80 அவர் ஆட்சியை கவுத்தாங்க, அப்புறம் மக்களை சந்திச்சு நீதி கேட்டார், வெற்றி பெற்றார். 84 வந்து அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார். அவர் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது மக்கள் வந்து அவர் வந்து சீன்ல இல்லவே இல்லை, இருந்தாலுமே மக்கள் அவர் வந்து ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் கேண்டிடேட் இல்லாம மக்கள் வந்து ஓட்டு போட்டதுன்றது பாத்தீங்கன்னா வந்து நிச்சயமா தமிழ்நாட்டு வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஈவன் கருணாநிதி கூட அந்த காலகட்டத்தில் என்ன சொன்னார், என்னுடைய 40 கால நண்பர் அவரு திமுக ஆட்சிக்கு வந்தா கூட எம்ஜிஆர் வந்து உடல்நலம் பெற்று வந்தா அவருடைய காலடியில் நான் ஆட்சியை சமர்ப்பிப்பேன்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல அவர் பேசியிருக்காரு. ஆக்சுவலா கலைஞர் அவர்கள் பேசியிருக்காரு. இது மாதிரி இந்த மாதிரி பேசி கூட வந்து மக்கள் வந்து எம்ஜிஆருக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி இறந்து போனது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு அனுதாபம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா இருக்காரு, இந்திரா காந்தி இறந்து போனது, இந்த விஷயங்கள் காரணமாக கூட அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் ஒரு முதல்வர் கேண்டிடேட்டு களத்தில் இல்லாமல் ஆட்சிக்கு வந்தது அதுதான் முதல் தடவையாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. ஈவன் வந்து அண்ணா அவர்கள் கூட தேர்தலில் தோற்றுருக்காரு, காமராஜ் அவர்கள் கூட தேர்தலில் தோற்றுருக்காரு. தேர்தல் அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் தேர்தலில் தோற்றுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலையும் அவர் இந்த மாதிரி முதல்வராக கேண்டிடேட்டாக 3 ஆட்சிக்கு வந்திருக்காரு, கண்டினியூஸாக ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து கிடைக்குமா, இன்னொருத்தருக்கு கிடைக்குமான்றது இனிமே தமிழ்நாட்டு அரசியலில் கிடைக்குமான்றது கொஞ்சம் கடின, அதுக்கு பதில் சொல்லக்கூடியது ஒரு கடினமான விஷயம் என்பது என்னுடைய கருத்து. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் வரை திமுக ஆட்சிக்கே வர முடியாமல் போனது, அதுவும் வரலாறு, அதையும் நம்ம பதிவு பண்ணி ஆகணும். அதையும் சொல்லியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இணைப்பில் வந்து பேசுமிக்கு நன்றி திரு பிரியன் சார். தேங்க்யூ. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு வரலாற்றில் ஒரு தினம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.